சித்தர்கள் 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 தரிசனம் பிளாக் முகமது சொல்லப்பட்டார்கள். அது இந்த நிர்சக்தி இருக்கின்ற இடத்தில்தான் பக்தி என்று சொல்லுமாகட்டும், ஞானம் என்று சொல்லுமாகட்டும், சரீரத்தில் சரியான நீர்சக்தி சரீரம் முழுவதும் இருக்கின்ற விதியற்ற வியாதியற்றின்றி நமச்சிவாய மண்டலத்திலே வசியம் என்ற நமக்கு ஏற்பட்டு அது பணவசியமாக இருக்கட்டும், மனவசியமாக இருக்கட்டும், அறிவு நிறைந்த ஞான செல்வமாக இருக்கட்டும், 16 வகையான செல்வங்களையும் பெறக்கூடிய துணியிருக்கேன். ஆக 10 ரூபாய்க்காக செய்யக்கூடிய வேலையும் 100,000 ரூபாய்க்காக உழைக்கக்கூடிய உழைப்பும் ஒன்றுதான் என்று மகிழ்ச்சி கூறுவார். ஒரு ஏர்போர்ட்டிலே தங்கத்தை நாம் ஏற்றி இருக்கின்ற வேலையை பார்த்தால் அதற்கு 10,000 ரூபாய்கள் கூலியாக இருக்கும். அதுவே ஒரு காய்கறி கடையிலே காய்கறி கூலியை ஏற்றி இருக்கின்ற வேலையாக இருந்தால் அதில் ஓரளவு தான் கிடைக்கும். அதுவே இதுதான் மகிழ்ச்சி சொல்வார். உழைப்பு ஒன்றுதான், நாம் செய்யக்கூடிய வேலையின் பொருளின் மதிப்பை வைத்துத்தான் இருக்கிறது. இதே போல் தான் ஆன்மீக நிலையிலும் இலவசமாக எதை கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு விலை கொடுத்து ஒன்றை பெறுகிறார்களோ அப்பொழுதுதான் அது அவர்களுக்கு மனதுக்கு நிறைவை தெரிகிறது. ஆனால் பூர்ணம் எங்கும் இருக்கின்ற காரணத்தால் அந்த பூர்ணத்துக்கு விலை பேச முடியாது என்று சொல்கின்ற காரணத்தால் அவர்கள் அதிலே மதிமயங்கி தங்களுக்கு தாங்களை திரை போட்டு கொண்டு வாழ்ந்து தங்கள் மனக்குதிரியை சரியான நிலையிலே இயக்கக்கூடிய நிலையிலிருந்து தவறிவிடுகிறார்கள் என்று குரு சுட்டிக்காட்டுவார். ஆக குருவிடம் சரணாகதி அடையும் பொழுது குருவை நினைத்தால் வறுமை கிடையாது. ஆக பணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒருவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருக்கிறான் என்று நீ தீர்மானிக்காத, அவனுக்கு பணத்தால் எந்த உதவியும் செய்யாது என்று மகிழ்ச்சி அடிக்கடி சுட்டி காட்டுவார். ஆக பணத்தை கொடுத்து இவன் ஏழையாக இருக்கிறான், இவனுக்கு பணக்கஷ்டம் இருக்கிறது என்று எண்ணிய நிலையிலேயே அவனுடைய வளர்ச்சியை நீ தட்டிவிடுவிடுகிறார். கீழ்ச்சிம்பை விட்டுவிட்டத்தான் மேல்ச்சிம்பு வளர்கின்ற நிலையாக இருக்கும். புதைக்கப்பட புதைக்கப்பட அழுத்தப்பட அழுத்தப்படத்தான் அந்த சுழற்சியின் வேகம் அதிகமாக இருக்கும் என்று மகிழ்ச்சியை சுட்டி காட்டுவார். ஆக ஒருவருக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழிச்சிடுவோம் என்று சொன்னார் ஒரு கவி. அவர்கள் உணவுக்கு தேவையான அரிசியை கூட வாங்கி அனுப்பிவிடு, ஆனால் அரிசியுடன் நின்றுவிடு, முழு உணவை கொடுக்க வேண்டாம், அதை கஞ்சியாகவோ கடைந்தோ சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்ற நிலையில்தான் மகிழ்ச்சி சொல்லுவாரே தவிர, மற்றபடி ஒருவருக்கு பணத்தை கொடுத்து ஒருவரை நாம் முன்னேற்றுகின்ற நிலையாக நாம் செயல்படும் பொழுது நீ அவன் ஏழை என்று தீர்மானித்து விடுகிறாய், உன்னுடைய தீர்மானம் அவனை முன்னேற்றம் காட்டாது என்று சொல்வார். ஆக அனைவரிலும் குபேரசக்தி இருக்கிறது, ஆற்றல் சக்தி இருக்கிறது என்று வழியிலே செல்ல வேண்டும் என்று மகிழ்ச்சி தொட்டு காட்டுவார். அதுவே அதே போலத்தான் பறவைகளுக்கு கொடுக்கின்ற அன்பும் மரங்களுக்கு கொடுக்கின்ற தண்ணீரும் இந்த உலகத்திலே பல மடங்காக பெருங்கி வளரும். மீன்கள் பல குஞ்சுகள் இணைகின்ற தன்மையாக இருக்கிறது. மீன்களுக்கு போடுகின்ற உணவும் கூட நம்முடைய செல்வத்தை பொங்கச் செல்கின்ற தன்மையாக இருக்கும். ஆனால் மனிதனுக்கு படிக்கின்ற உணவு மட்டும் உண்ணுகின்ற நேரத்தில் மட்டுமே அவனுக்கு திருப்தியை தரும். அவன் உண்ட விரும்பு அதை மன கழிவாக பல்வேறு துர்நாற்றமுள்ள கழிவாகத்தான் இந்த உலகத்திற்கு திருப்பி தருகிறான். ஆக அவனிடமிருந்து நாம் பெறுவது என்ன தருவது என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். எனவேதான் பல இடங்களிலே அன்னதானம் செய்தாலும் கூட அந்த அன்னதானம் செய்த இலைகளை அவற்றின் நிலையிலே பல தீய அவைகள் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். அவற்றை மண்ணுக்குள்ளே போட்டு மண்ணை மூடிகின்ற நிலையாகத்தான் செயல்படுவார்கள் பல்வேறு இடங்களில். இவற்றையெல்லாம் கிராமப்பகுதியிலே நாம் கண்டிருக்கிறோம். ஆக ஒரு உணவு என்ற நிலையிலே ஆரம்பத்திலும் தித்திப்பேன் நிலையாக பலகாரங்களை பழகி அதை முடிக்கின்ற நிலையிலும் தித்திப்பேன் நிலையாக பலகாரத்தை முடிக்கின்ற நிலையாக செயல்படும் போது கூட இந்த நிலைகளையெல்லாம் நடுநிலைகளாக நமக்குள்ளே மாற்றிக்கொள்ள முடியும். இருந்தாலும் கூட பணம் என்பது பொங்குகின்ற கங்கையாக இருக்கிறது. அங்கு கங்கையின் மைந்தனாக பீசி கொண்டிருக்கிறான். இந்த கங்கையின் மைந்த பொங்குவாய் கங்கையே தங்குவாய் கங்கையே என்பதுதான் இந்த பணசக்தி பீஷ்மருக்கான மந்திரமாக மகிழ்ச்சி சுட்டி காட்டினார். ஆக இந்த பொங்குவாய் கங்கையே தங்குவாய் மங்கையே சொல்லக்கூடிய இந்த மந்திர சக்தி 7 முறை 7 முகமாகவும் 7 முறை 2 முகமாகவும் சொல்கின்ற நிலையாக நாம் செயல்பட்டாலும் கூட அது பாதாதி கேசமாக கேசாதிபாதமாக செயல்படக்கூடிய நிலையில்தான் அதன் ஆக்கத்தின் தாக்கம் இருக்கும். ஆக பணம் என்பது வளர்வழி தேவையாக இருக்கக்கூடிய சங்கட சக்கரமாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த பணம் என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தது தான் மகா சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆக எவ்வாறு சந்தோஷப்படுத்துவது, எப்படி சந்தோஷப்படுவது என்பது இடது கை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாது என்றான் கர்ணன் எண்ணெய் தேய்த்து கொடுத்துக் கொண்டிருந்தான் தங்க கிண்ணத்திலே. அப்பொழுது அவன் ஒரு அந்தனன் பிச்சை கேட்டு வரும் பொழுது அந்த தங்க கிண்ணத்தை இடது கையால் எடுத்துக் கொடுக்கிறான். அப்பொழுது அந்த பக்க அருகில் எண்ணெய் தேய்த்து விடுவர் கேட்கிறார், ஏன் இடது கையால் தானம் செய்கிறேன் என்ற பொழுது நான் வலது கையால் எடுக்க வேண்டும் என்று எண்ணின்ற நிலையிலே மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற நிலையிலே அந்த நிலையில் சொல்லப்படுகிறது. ஆக மரம் தண்ணீர் ஊட்டும் பொழுதும் பறவைகளுக்கு உணவிடும் பொழுதும் இந்த மகாசக்தியில் நமக்குள்ளே பெறக்கூடிய சக்தி நமக்குள்ளே வருகிறது.
ரோமாவில் ராஜ்யம் உருவான பொழுதும் பறவைகள் கூட்டமாக பறந்து ஆசீர்வாதம் பயன்படுத்த செய்ததான் ரோமாவரி சாம்ராஜ்யம் உருவானதாக கூட சுட்டிக்காட்டியிருப்பார். பின்பு காலத்திலே ரோமாவரி சாம்ராஜ்யத்தின் அழிவில் காரியம் என்ற தன்மையிலே செயல்பட்டதாக கூட தொட்டுக்காட்டி இருக்கிறார். ஆக இந்த பணம் என்று சொல்லக்கூடிய மகாசக்தி, மஞ்சள் என்று சொல்லக்கூடிய மங்கள பொருளுடன் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. நான் பல்வேறு ஞான்கள் நிலையிலே சந்திக்க வைத்திருக்கிறார் மகரிஷி. அவர்கள் எல்லாம் தங்கள் முகத்திலே மஞ்சளை பூசிக்கொண்டு தலையிலும் அந்த மஞ்சள் நீரை தெளித்துக் கொண்டு வாழ்கின்ற நிலையாக இருக்கிறார்கள். இவ்வாறு வாழும் பொழுது தலையிலே வேர்வை நீர் போக்கின்ற நிலையாக இருக்கும். அந்த வேர்வை நீரை அசுத்தாவிகள் வந்து சாப்பிட்டு நமக்கு விஜய் வியாதியாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த மஞ்சள் தலையிலே இருக்கக்கூடிய அந்த வேர்வையிலே வரக்கூடிய பெண்கள் உண்ணிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இவையெல்லாம் சிறிதா பழத்திற்கும் இந்த மிகுதியான ஆற்றல் இருக்கிறது. வேப்பையிலேயே தலைக்கு வைத்து படிக்கின்ற நிலையிலும் இந்த மகாசக்தியில் நாம் நமக்குள்ளே வருகின்ற நிலையை தருகின்ற நிலையாக பெரிய நிலையாக இருக்கின்ற நிலையெல்லாம் உண்டு. இந்த பணம் என்று சொல்லக்கூடிய இது நீர் சக்தியாக இருக்கிறது. இந்த நீர் சக்திக்குரிய விரலாக நம்முடைய சுண்டுவர்களுக்கு அடுத்த விரல் இருக்கிறது. இதற்கான மந்திரமாக ரம் என்ற மந்திரம் இருக்கிறது. இதுவே அதி மதுரம் என்று சொல்லக்கூடிய வேர்களும் இருக்கிறது. ஆக இந்த அதிமதுர தண்ணீரை விந்தீபம் போட்டாலும் சரி, இந்த அதிமதுரத்தை பாலுடன் சேர்ந்து இளநீருடன் சேர்ந்து பொங்குகின்ற தன்மையாக மாற்றி அதை இட்லி பானையிலே தட்டிலே வைத்து மூடி அதை உறுதியாக உயிர் உறுதியாக மாற்றிக்கொண்டு மீதி இருக்கின்ற நிலையை சிகப்பரிசி கஞ்சியுடன் சேர்த்து மாத்திரைகளாக வைத்துக் கொண்டு சாப்பிட்டு விட்டாலும் சரி, இந்த அதிமதுரம் என்று சொல்லக்கூடிய மதுர பிரசாதம் என்று சொல்லக்கூடிய நிலையைத்தான் மூகாம்பியை ஆலை திரை தினசரி இரவு பூமிக்குள்ளே போட்டு அந்த மூகாம்பியை ஆற்றிலே முகத்திலே அம்பியின் சக்தி வருகின்ற நிலையெல்லாம் பெறுகின்ற உண்டு. அந்த மூகாம்பிய ஆலய வரலாற்றிலே கூட ஒருவர் இந்த ஞானத்தை தான் பெற வேண்டும் என்று கிணற்றுக்குள்ளே சென்று அமர்ந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் வாயை மேல் நோக்கி தெரிந்து கொண்டு இந்த மறு பிரசாதம் சேர்ந்த வாயிலை உள்ள காலத்தால் அந்த ஞான செல்வத்தை அடைந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். காலி பலருக்கும் நாக்கிலே எழுதினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த ரகசிய நிலையை நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தையை பெறுகின்ற நிலையிலே இனிப்பான தண்ணீரை ஊட்டுகிறார்கள். இந்த இனிப்பு எங்கெல்லாம் சேர்கின்ற தன்மையாக இருக்கிறதோ இதுவே தலையாட்டு பொம்மையாக குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இனிப்புக்கும் இசைக்கும் தலையாட்டக்கூடிய தன்மையை நமக்குள்ளே வருகிறது. ஆனாலும் இந்த இனிப்பு பூசணி பழத்தால் செய்யப்பட்ட இனிப்பாக இருந்தால் நமக்குள்ளே மகாசக்தியெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பூசணி பழத்தின் தன்மையிலும் நமக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய காரத்தன்மை அமிலத்தன்மையை பிஹெச் லெவல் என்று சொல்வார்கள். இந்த பிஹெச் லெவலை சரி செய்யக்கூடிய நிலையில் கூட பல வியாதிகளை நாம் தீர்த்துக் கொள்ள முடியும். இவற்றின் ரகசியம்லாம் பூசணிக்காயிலும் இருக்கிறது, பூசணி விதையிலும் இருக்கிறது. இந்த பூசணிக்காயிலே கருப்பும் பச்சையங்களின் சில பூசணிக்காய்கள் அபூர்வமாக கிடைப்பதுண்டு. அவற்றை சித்திர தரிசன குழுவால் வழங்கப்படுகின்ற ஜீவசமாதி சக்கரம் அல்லது உயிர் சக்கரத்தில் வைத்துக் கொண்டால் கூட சரி, இவற்றின் ஆற்றலின் தன்மையிலிருந்து மீண்டும் நம்முடைய பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, தன் நம்பிக்கை நமக்கு துன்பிக்கையாக மாறக்கூடிய தன்மையாக நமக்கு தேவையான பணம் வெட்ட வெளியெங்கும் போட்டு கிடைக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்தே இருக்கிறது என்கின்ற தன்மையிலே நமக்குள்ளே தன்னம்பிக்கை என்று வந்துவிட்டால் பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது தொட்டணி தூரும் மணற்கிணியாக இருக்கிறது, தோண்ட தோண்ட வருகின்ற பெரும் புதையலாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வழித்தொழிலை செல்கின்ற நிலையிலே ஓரிடத்திலே புதையல் இருக்கிறது, அதை நீங்கள் வந்து எடுத்து தர வேண்டும் என்று நான் தொழில் ரீதியாக ஆரம்ப நிலையிலே வேலை பார்த்த நிலையிலே அவர்கள் கடன் பட்டு பல நிலையில் அவதிப்பட்ட நிலையிலே ஒருவர் வந்தார். இவையெல்லாம் 20-30 வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது. அப்பொழுது மகரிஷி கூறினார், பணம் என்பது விதைநிலை போன்றது, எந்த விவசாயி விதைநிலை விற்க மாட்டான். ஆக அந்த புதையில் அவருக்கு காட்சி கொடுத்துக்கலாம், அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை மனதிலே விதையாக்கி மாற்றிக்கொள்ளும் பொழுது அது மகா செல்வங்களெல்லாம் அவருக்கு கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பணம் 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 என்ற போதையிலேயே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார். பிறகு அவரை எனக்கு தெரிந்த ஒரு ஞானியின் ஒரு ஆத்ம சங்கங்களோடு அவருக்கு அழைத்து சென்றிருந்தேன். அப்பொழுது உணவு உண்ணும் பொழுது உணவு திருப்தியாக இருந்ததா, வேற எதுவும் சேசம் இருக்கிறதா என்று கேட்டேன். அப்பொழுது என் உலகில் இருந்த அன்னதானத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவரை சுட்டிக்காட்டேன். இவருக்காகத்தான் நான் வந்தேன், இவர் கஷ்டப்படுவதாக சொல்கிறார், பணத்தில் நிறைய பிரச்சனை இருக்கிறார், கடன் வாங்கியிருக்கிறார் என்று சொன்னேன். நானா கடன் வாங்க சொன்னேன் என்று அந்த ஞானி சொன்னார். பிறகு சிரித்து கொண்டே சென்று விட்டு எனக்கு உணவை ஊட்டி விட்டு சென்றார். அந்த மகாஞானி வழியிலே அவர் பிறகு திரும்பினார். அவர் திருந்தவில்லை, தன்னுடைய தவறு இருக்கிறது என்று நினைத்து வரவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் வாழ்ந்த கடை இருந்த கடையை பகடி என்ற நிலையாக செல்லக்கூடிய மீன் ரோட்டிலே இருந்தது. பிறகு அவருடைய கடன் தொகையை சரி செய்யக்கூடிய விதமாக அந்த கடை மாற்றப்பட்டு அந்த பணம் அவர்களுக்கு கிடைக்கின்ற நிலையாகவும் மகரிஷி என்னுடைய இந்த ஜென்மத்தை நன்றி கடன் எடுத்திருக்கின்ற நிலையாக செயல்படுவார் சொன்னார். இதைத்தான் புத்தர் சுட்டி காட்டுவார். ஒரு மரக்கிளை நம்ம தட்டிவிட்டால் அந்த மரக்கிளையை நாம் அடிப்போமா, அது ஒன்றான் கர்மவினி சங்கிலியை அறுக்கப்பட வேண்டும்,
பணம் என்ற போதையிலே நம்மை மிதிக்கின்றவர்களாக இருந்தாலும் கூட அத்துடன் அந்த கர்மம் நீங்கிவிட்டது என்று என்ன வேண்டும் என்று சொல்றாங்க. எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் இருக்கிறார், அவர் ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் இழப்பு வந்துவிட்டால் மிக சந்தோஷப்படுவார். காரணம், அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலையை அந்த 10,000 ரூபாய் அவருக்கு அடுத்த 1 மாதம் 48 நாட்களில் கூட அந்த இழப்பு என்ற கவலையை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை அவர் சிறப்பிலே ஒவ்வொரு இழப்பின் போதும் அவர் எவ்வாறு சொத்து வாங்கினார் என்று சுட்டிக்காட்டுவார். ஆக பணத்திற்கு ஒரு சிறிய ஒரு இழப்பு வரும்பொழுது அது பிரபஞ்சத்திலே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டால் எவ்வாறு ஒரு விதை வெளிச்சமாக மாறி பல்வேறு விதைகளை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதோ அதுபோல் பணம் அப்படியெல்லாம் நம்மை சோதிக்கக்கூடிய நிலையிலெல்லாம் வருவார். ஐயோ, 100 ரூபாய் போய்விட்டது என்று வந்தீங்கனால் அது அடுத்த 1,000 ரூபாய் இழப்பு காலம். பரவாயில்லை, 100 ரூபாய் தானே போய்விட்டது, அவர்கள் நல்லா இருக்கட்டும், அவன் விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான் என்று நாம் என் பணத்தை சாப்பிடுவன் நன்றாக இருக்க மாட்டான் என்றெல்லாம் நாம் ஏசிக்கொண்டிருந்தால் அது மேலும் பல இழப்புகளையே தரும் என்பதையெல்லாம் அந்த உறவினர் நிலையிலே என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் மனித இனம் மாரியாத்தா காலியாத்தா நீ கேட்க மாட்டேயா, கண்ணீர்லையா, காதில்லையா என்று கேட்கக்கூடியதான் மனிதனுக்குள்ளே ஒரு அசல் பொருள் இருந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆக நம்ம அந்த உயிர் விட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் இன்பமாக வாழ்வதற்கு பிரபஞ்ச காற்றையை சுவாசித்து உணவாக்கிக் கொள்ள முடியும். பிரபஞ்ச நிலையை காடி நீராக மாற்றி பசி என்று வாழக்கூடிய தன்மை உண்டு. இதயத்திலே சில உணவுப் பொருட்களை இணைக்கின்ற விதத்திலே வலது கையில் சக்தி உறிஞ்சப்படுகின்ற தன்மையாக மேல்நோக்கி சென்று நமக்கு பசியற்ற நேரம் மாறக்கூடிய தன்மை வரும். இந்த பசியினால் தனித்தன்மை வரும்பொழுது 10 பறந்து போகும், இயங்க முடியாது எல்லாம் வரும். அப்பொழுது ஆழ்ந்த துக்கத்திற்குள் நாம் சென்று விட்டால் நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகளாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதற்காகத்தான் பல்வேறு விரதங்கள் என்ற தன்மையெல்லாம் நமது முன்னோர்கள் மாற்றி வைத்தார்கள். ஆக பணம் என்பது நமக்கு சுரக்கின்ற உயிரை பால் சக்தியாக காயப்பாலாக சுரக்கின்ற உயிரினராக நாம் மாற்றி கொண்டால் அந்த மகா சக்தியெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடிய தன்மை இருக்கிறது. இவையெல்லாம் இடதுகணத்திலே இருக்கின்ற துடிப்பில் இருக்கிறது. ஆக ஒரு இல்லத்திலே இருக்கின்ற நீர் சக்தி அற்ற பூமிக்குள்ளே கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய நிலையாக இருக்கின்ற தன்மையை இந்த மகாசக்தியெல்லாம் நோக்கிலே புகழ் சக்தியாக தங்கும் சக்தியாக மாற முடியும். பொங்குவாய் கங்கையை தங்குவாய் கங்கையை என்று சொல்கிற நிலையை 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று எண்ணிவிட்டு பிறகு இறங்குவதாக 7, 5, 6, 4, 3, 2, 1 என்று எண்ணி இதை நாம் செயல்படுத்துகின்ற நிலையிலே பணம் ஏறுமுகமாகவும் வரும். நமக்கு செலுத்துகின்ற பணம் மீண்டும் நமக்குள்ளே பல மடங்காக திரும்பி வருகின்ற நாட்களெல்லாம் உண்டு என்பதெல்லாம் மகரிஷி சுட்டு காட்டுகிறார். இன்றும் மங்கள நகரமான பெங்களூரிலே பல்வேறு ஆலயங்களிலே 4 வாசல்கள் 4 நிலையில் இருந்தாலும் கூட 3 சேர்த்தான் நிலைகளை துவைத்து வைத்திருப்பார்கள். பல்வேறு தொழிற்சாலைகளிலே 7 விதமான அடுக்குகள் என்று சொல்வார்கள், செல்ஃப் என்று சொல்வார்கள். அதில் 7 விதமான அடுக்குகள் கொண்ட செல்ஃபில் வைத்திருக்க கடையெல்லாம் பொங்குகின்ற மங்களம் தங்குகின்ற நிலையாக இருக்கின்றன நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் ஒருவன் அதிகப்படியான செல்வாக்கை அடைந்துவிட்டால் அவன் ஏதோ ஒரு எச்சனையை பிடித்து வைத்திருக்கிறான் என்றெல்லாம் ஊரார் தூட்டுகின்ற விதமாகவும் பேசுகின்ற விதமாகவும் கூட செயல்படுகின்ற பார்த்திருக்கிறோம். பல தொழில் சாதனங்கள் நன்றாக இருக்கிறால் நாயின் மண்டை ஓட்டை பயிற்சி வைத்திருக்கிறான் என்று நாம் சொல்லக்கூடிய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல தொழிற்சாவணிகளின் வீழ்ச்சியெல்லாம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மரங்களை விட்ட பொழுதுதான் வீழ்ச்சி எழுந்திருக்கின்றன என்ற காட்சியையும் நாம் கண்டிருக்கிறோம். ஆகிய பெற்றெல்லாம் உங்களுக்குள்ளே சிந்தித்து சந்தித்து மிகச்சி சந்திக்க வேண்டும் என்று யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நிலையிலே வேண்டிக் கொள்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆதியத்துறை சித்தர்களின் ஜாதியத்தினை, மகர ஜோதியை துணை, சிவனின் சரிபாதியை துணை, மகரிஷிகளின் நீதியை துணை, சதிர்மங்கள வேதியை துணை, துணை 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 துணி, பொங்கு மங்களம் மிகுந்தங்கட்டும், மங்கந்தங்கட்டும், மிகுந்தங்கட்டும், தங்கிந்தங்க பொங்கட்டும், 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 மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார்களாக வாழ்க. எமக்கும் வெற்றி 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 வெற்றி, எமக்குள் வாழும் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாருக்கு வெற்றி வெற்றி வெற்றி. வவ்வால் வவ்வால் வாழ்வாள் பாலிவுட் இனத்திலே பறக்கின்ற சக்தி பெற்ற வவ்வால் சித்தரே, மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாரே, இன்றும் என்றும் நின்று எப்பிறவியிலும் வணங்கி 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 மகிழ்ந்து 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 வணங்குகிறேன். நன்றி, வணக்கமாகும். ஆகுது ஆகுது ஆகுது.